ரெண்டு பேருமே பிடிக்கும், மெயினாக அப்பாவை கொஞ்சம் பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா ஆரி சர் ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் இன்னர்ஸ் அண்ட் ஜிடி ஹாலிடேஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட்வுட்ஸ் மறக்க முடியாத கல்யாணம் சீசன் 3 பவர்ட் பை தி சென்னை சக்ஸ் சன் அண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ட்வின் பர்த்ஸ் லெகின்ஸ் அரோமா பிரீமியம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். தளபதி கூட மூணு மணி பண்ணியிருக்கேன். அவர் ஏங்கிட்ட நான் நிற்கிற அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சினிமா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்லா வருவீங்கண்ணா அப்படின்ட்டு போனார். இப்போ எனக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேர் எப்படி வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் சரி இப்போ போமாப்போ சாப்பிட முடியும்னால இவங்க எப்படிம்மா வீட்டில் பேசுவாங்களா? பேசுவாங்க பட் ஆனால் கொஞ்சம் ஷை டைப். உங்ககிட்டயுமா புலி படத்தினுடைய இதில் வந்து அவருடைய கையால் அங்கே இப்போ ஒர்க் பண்ண அந்த டெக்னீஷியன் ஒரு 200-250 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து விஜய் சார் பிரியாணி சார் நீங்களும் வாங்க சார் எங்கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லை எல்லாருக்கும் வச்சுட்டு வந்துடுற அண்ணாஜி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து விடாமிரிச்சிலே நம்ம மகிழ் திருமணி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணாச்சி இதில் ஒரு பெருசாக ஒரு கேரக்டர் எதுவுமே இல்லை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஆனால் அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக என் படங்களில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இருக்கேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அண்ணா உங்கள் ரெண்டு பேரோட பெரிய கிஃப்டே அந்த காதலுக்கான பரிசே வந்து உங்கள் மகள் ஜெஃபி இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ உங்கள் பர்மிஷனோட உங்கள் டாக்டரை கூப்பிடலாமா? கூப்பிடுமா? நீங்கள் கூப்பிடு. நீங்கள் கூப்பிடு. எப்படி கூப்பிடுங்க ஜெஃபியை வீட்டில்? வாப்பில் ஜெஃபி வா. வாப்பிள்ளையே பரவாயில்ல. நீ மகள் கூப்பிட்டியா? அப்படின் பாப்பா வா. சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நான் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த இதுல திட்ட மாட்டாங்க ரெண்டு பேரும். அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னை படிக்கிறவோ சொல்ல மாட்டாங்க, நீ எப்ப படிக்கிறியோ படிப்பப்பா, ஜாலியா இரு, விளையாடுற நேரத்துல விளையாடு, ஆனா கொஞ்சமாச்சு படி, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் எப்பவுமே. அப்பா படிக்கிற விஷயத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா படிக்கிறது வந்து எப்பவுமே இது கிடையாது, பாசம்ன்ற ஒன்று இருக்கணும், அது வந்து எப்போவுமே வேணும். ஏன்னா படிப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், அதனால சொல்ல மாட்டாங்க எப்போவுமே. என்ன படிக்கிறீங்க? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் செகண்ட் இயர், சூப்பர். சரி, டேடி வந்து எப்போவுமே ஜாலியாக நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், பயங்கர கலகலப்பாக பேசுவார். இவங்க எப்படிம்மா வீட்டில் பேசுவாங்களா? பேசுவாங்க பட் ஆனால் கொஞ்சம் ஷை டைப். உங்ககிட்டயுமா? என்கிட்ட கிடையாது, வெளியே சொல்கிறேன். கோபம் வந்தால் என்னடா திட்டுவாங்க இவங்க? ஃபஸ்ட்டு கோபமே வராது அவங்களுக்கு. நான் ஏதாவது வெறுப்பாக இது பண்ணனா கோவம். சில டைம் அவங்களுக்கு பெட்ஸ் பிடிக்காது, நான் வந்து பெட்ஸ் எங்கள் அப்பாவும் நானும் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு வந்து ஒன்று நீ இருக்கணும் இல்லைனா அது அப்படி டென்ஷன் ஆவாங்க, அவ்வளோதான் ஆவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாலும் இவங்க தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க. அப்படி ஒரு அவளுக்கும் பிடிக்கும், அது வந்து ஆனால் வெளியே காமிச்சது கிடையாது. இப்போ பூனையை காணோம். இப்போ நீங்கள் பேட்டி எடுக்க வந்த இடத்துல பூனை எங்கேயோ போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு. எத்தனை பெட்ஸ் வச்சுருக்கீங்க? மொத்தம் 3 டாக் வச்சுருக்கோம், ஒரு கேட் வச்சுருக்கோம். 5 டாக்ஸ் வச்சுருந்தோம், 2 வந்து செத்து போச்சு. முன்னாடி நிறைய வளர்த்துருக்கோம் இது, ஆனால் எதுக்குமே எங்களுக்கு பெட்ஸ்க்கும் எங்களுக்கு ஒரு ஆசை இல்லை நினைக்கிறேன். அது எப்போவுமே ஏதாவது ஆகிடுச்சு விஷயம் நடந்துருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேர் எப்படி வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இறங்கி வந்துருவாங்க. ஒரு நேரம் அம்மா இறங்கி வருவாங்க, ஒரு நேரம் அப்பா இறங்கி வருவாங்க. ரெண்டு பேருமே அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேரும் வேறப்பா நான் வரமாட்டப்பெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே வருவாங்க, விட்டு கொடுப்பாங்க. உங்களை வெளியில எல்லாம் கூப்பிட்டு போவாங்க? ஏன்னா அவருக்கு வெளியிலயும் கூப்பிட்டு போவாங்க, அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விடுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து ஐயோ அவங்க கூடலாம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ போயிட்டு வாமா பார்த்து போயிட்டு வா அப்படிதான் சொல்லுவாங்க. எவ்வளோ வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, நீங்க குடுக்கிறது தான் அப்படி சொல்லுவேன். அந்த மாதிரி தான். சரி, எப்பவுமே அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கும்னா நம்ம சொல்ற ஒரு பதில் ரெண்டு பேரையும் பிடிக்க தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவங்கள பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு? ரெண்டு பேருமே பிடிக்கும், பிடிக்கும் ஒரு மெயினாக அப்பாவை கொஞ்சம் பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா பொண்ணுனாலே அப்பான்ற ஒரு இது தான். அதே மாதிரி என்ன கேர் அப்படி சொல்கிறது, அம்மா சில டைம் திட்டுவாங்கன்னா அப்படி அப்பா அப்படி கிடையாது. சில டைம் ஏதாவது நான் தப்பு பண்ணாலும் திட்டுவாங்க, ஆனால் இவங்க பொறுமையாக எடுத்து புரிய வைப்பாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கும். அப்பா திட்டுறதே அபூர்வம் தான் சொல்ல போனால், திட்டவே மாட்டாங்க. ஆனால் திட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லிடுவாங்க,
பிடிச்சதுனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பாப்பான்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்து கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஐ திங்க் உங்களுக்கான ஃப்ரீடம் அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. அப்பாட்ட அப்படியே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஆனால் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா, ஜில்லா டைமில் வந்து விஜய் சார் கூட ஒரு பயங்கர பாண்டிங்லாம் இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ என் அதை பற்றி ஏதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்களேன். ஜில்லா படம் அப்படின்னே கிடையாது, தளபதி கூட மூணு படம் பண்ணியிருக்கேன். ஜில்லா, வேட்டைக்காரன், வேட்டைக்காரன் படத்தில் நடிக்கும் போதே அந்த ஒரு சீன் தான் நடித்தேன், ஒரு ஒரே ஒரு சீன் தான். அப்போவே என்னை அப்படி பார்த்துட்டு அவர், நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்போ, இமான் அண்ணாச்சிலாம் கிடையாது அப்போ, சும்மா ஒரு ஆள், ஒரு கம்பெனி பத்து பேர் போகிற இடத்துல நானும் ஒரு ஆள், ஒரு கல்யாண மண்டபத்தில் கலந்துக்கிற நிகழ்ச்சின்னு சொல்லி 400 ரூபா சம்பளம் பேசி போகும்போது, அப்போது அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஆள், அவர் ஏங்கிட்ட நான் நிற்கிற அந்த இடத்துக்கு வந்து, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா சினிமாவை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்லா வருவீங்கண்ணா அப்படின்ட்டு போனார். அது எவ்வளோ பெரிய விஷயம், அப்படி அவர் இறங்கின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொன்ன அந்த வாய்மூர்த்தம் இன்ன வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் அப்படியே தான். அது அடுத்த படங்கள் புலி வரைக்கும் சார் கூட பண்ணேன், ட்ராவல் பண்ணேன். இப்போ அடுத்தடுத்து வர இயக்குனர்கள் அப்புறம் அவங்களுக்கு எனக்கு உண்டான அந்த கேரக்டர்ஸ் இல்லையா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனால் இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 படங்களில் நான் தளபதி கூட இல்லை. அநேகமாக அடுத்த அழைப்புகள் வரலாம். ஆமாம், லோகேஷன் சொல்லியிருக்கேன், அப்படி கண்டிப்பாக கூப்பிட்றேன் இருக்காங்க. அப்புறம் அடுத்து நிறைய பேர் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து நம்ம இன்னொரு பெரிய நடிகர்கள், உச்ச நடிகர்கள் அப்படின்னா இன்னொரு 2-3 பேர் கூட தான் நான் நடிக்கல, மற்ற எல்லாரோடையும் நடிச்சேன். இவ்வளோ பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு இவரோட ஒரு டைமாக தான் அந்த ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா, நீங்கள் யார் கூட நடிக்கணுன்ற ஒரு, எனக்கு நடிகர்கள் அதை தாண்டி இயக்குனர்கள் இவருடைய படங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுமாதிரி வெற்றிமாறன் சார் படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பல தடவை நான் அவரை நேரில் பார்த்து கேட்டிருக்கேன், அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார், சொல்கிறேன் அப்புறம் நானும் உட்காந்து வரல தனியாக தாம எதுக்காக வெற்றிமாறன் சார் இது வரைக்கும் கூப்பிடல அப்படின்னா, அவர் படம் எதுலேயுமே காமெடி கிடையாது. ஆஹா, நம்ம அதான் உள்ளாலும் கூட அவருக்கு நான் நல்லா பேசுவார், நல்லா பழகக்கூடிய நானும் அவர் தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன். சங்கர் சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அது இந்தியன் டூவில் நிறைவேறிச்சு கடவுள் பண்ணியதில். இப்போ அடுத்து வந்து இந்த அஜித் சார் வந்து கூட இருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோருக்கூட ரொம்ப ஜாலியாக இருப்பார், பிரியாணிலாம் செஞ்சு கொடுப்பாருலாம் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அந்த அனுபவத்தையும் ஒரு இதில் கொண்டாடிடலாமே ஒரு ஆசை இருக்குது. கேட்டுருங்க. ஆமாம், அஜித் சார்கிட்ட கேமரா எதுப்பா. இதில் விடாமுயற்சியிலே நம்ம மகிழ் திருமணி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணாச்சி இதில் ஒரு பெருசாக ஒரு கேரக்டர் எதுவுமே இல்லை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஆனால் அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக என் படங்களில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இருக்கேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்து சீனு ராமசாமி சார், எழில் சார், பிரபு சல்மான் சார் படம், இதெல்லாம் வெயிட்டிங் அப்படி லைனாக இருக்குது, லைனாக இருக்குது. ஆமாம், சூப்பர். அஜித் சார் நீங்கள் தயவுசெய்து பேட்டியை பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்தில் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக இணைந்து ஒரு வரலாறு படைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதேமாக சிறுத்தை சிவா சார் இருக்கார்ல, நம்ம அவரே சொல்லியிருக்கார் கண்டிப்பாக என்னாச்சு நம்ம ஒரு படம், ஒரு பெரிய படம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எல்லா இயக்குனர்களும் இப்போ கடைசியாக இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பொன்ராம் சார், கவலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த படங்கள் எடுத்த ஒரு வெற்றிப்பட டைரக்டர் பொன்ராம் சார், அடுத்த படத்தில் சேர்ந்து அடிக்கிறோம்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே இந்த 2020 நீ சோபனா சொன்ன மாதிரி அந்த வருடம் மிக சிறப்பாக நமக்கு இருக்குங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. சூப்பர், சூப்பர்ண்ணா. அண்ட் இன்னொன்று வந்து அவர் ஏதோ சாப்பாடு பரிமாறினார் நினைக்கிறோம், விஜய் சார் வந்து. ஆமாம், விஜய் சார் அதை பற்றி அப்படியே சொல்லிடுங்களேன். இல்லை, புலி படத்தினுடைய இதில் வந்து அவருடைய கையால் அங்கே இப்போ ஒர்க் பண்ண அந்த டெக்னீஷியன் ஒரு 200-250 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து விஜய் சார் பிரியாணி சார் நீங்களும் வாங்க சார் என் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னே, இல்லை எல்லாருக்கும் வச்சுட்டு வந்துடுறேன் அண்ணாஜி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு வச்சுட்டுமே. அதுக்கப்புறம் ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு, ஆனால் அதிகமாக ஒரு மாதிரி தான் அதிகமாக பேச மாட்டேன் அப்படி அமைதியாக இருப்பாங்க, ஆனால் யாருக்கு என்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத கரெக்டாக யாரை வச்சு செய்யணுமோ செஞ்சு விட்டு அமைதியாக இருந்தது. அதே மாதிரி தனுஷர் அதே மாதிரி தான். ஆமாம், அதே மாதிரி சிம்பு வந்து இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட நடிக்கலை, ஆனால் நான் இப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்து பேசுகிறேன், அண்ணாஜி சொல்லுங்க அண்ணாஜி என்ன அண்ணாச்சி நம்ம சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் அமைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இப்போவும் ரொம்ப ஒரு மரியாதை தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அவர் கூட சேர்ந்து நடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுமாதிரி சூப்பர் ஸ்டார், அது எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கணும் ஆசை இருக்குது. அதே போல் இப்போ தம்பி லேட்டஸ்ட்டாக அதர்வா, ஆமாம் அதர்வா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அறிந்த தம்பி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டான். ஏ இப்போ ஃபோன் பண்ணாலே அண்ணே
ஆனால் மீன் குழம்புனா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நம்ம வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு எடுத்து வரேன்டா அப்படின்னு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் பேசிட்டு வரணும்னு ஒரு ஆசை. ஞாபகம் இருக்காயா யார் வீட்டு ஆல்பம் இது? ஆமா, இதெல்லாம் பார்த்தா பழைய ஞாபகம் வருது. பார்த்தாதான் அந்த லவ் வரும்ல ரெண்டு பேருக்குள்ள. சரி, அந்த டைம்ல ஒரு ரெண்டு பேரும் கேக்குறேன், யார் அழகா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா இப்படியா? Sunland Refined Sunflower Oil, Twin Birds Leggings, Aroma Premium Dairy Products.